வணக்கம். சிலான் வாய்ஸின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் அனஸ்டினா ஜெரார்ட். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 5,000 ரூபாய் நாணய தாள்கள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானம், போலீசார் எச்சரிக்கை. IPL அரங்கிலிருந்து விடைபெறவுள்ள தோனி. தர்பூசணியால் கோடீஸ்வரராக மாறிய இலங்கையர், தோட்டத்தில் நடந்த அதிசயம். கருக்கலைப்பை அங்கீகரித்தது பிரான்ஸ். மீண்டும் வளமைக்கு திரும்பிய முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் செயலிகள். இந்திய ராணுவத்திற்கு காலக்கெடு விதித்த மாலைதீவு அதிபர். இலங்கை தமிழ் சிறுமி அசானிக்கு கல்விக்கு கிடைத்த எதிர்பாராத அதிர்ஷ்டம். புகைப்படங்களை இணையத்தில் வெளியிடுவேன், இலங்கை தமிழ் நடிகை மிரட்டும் புலம்பெயர்ந்த இளைஞன். தடை விதிக்கும் அதிகாரம் மாகாண ஆளுநருக்கு வழங்கப்பட்டது, பந்துல தகவல். ரஷ்யாவுக்கு பேரிழப்பு, மற்றொரு கப்பலை தகர்த்தது உக்ரைன். இனி தொடர்பின விரிவான செய்திகள். அனுராதபுரத்தில் தர்பூசணி செய்கை மூலம் விவசாயி ஒருவர் கோடீஸ்வராக மாறிய சம்பவம் பதிவாகியுள்ளது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு ஏக்கர் தர்பூசணி செய்கையில் 60 நாட்களில் 40 லட்சம் ரூபாய் வருமானத்தை பெற்றுள்ளார். ஊராகோட்டை பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய பொத்திக சுதர்சன என்ற இந்த விவசாயியின் தோட்டத்திலேயே இந்த அதிசயம் நடந்துள்ளது. ஒரு ஏக்கரில் செய்த தர்பூசணி பயிர் செய்கையில் சுமார் 20,000 கிலோ அறுவடை பெற்றுள்ளார். அவற்றினை கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை செய்ததன் மூலம் இந்த உயர் வருமானத்தை பெற முடிந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மழைக்காலத்தில் விவசாயிகள் தர்பூசணி பயிரிடவிட்டாலும் அதிக மழை பெய்த டிசம்பர் மாதத்தில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர் இதனை வெற்றிகரமாக செய்துள்ளார். 5,000 ரூபாய் நாணய தாள்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ்மா அதிபர் நிகால் டெல்துவ பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். 5,000 ரூபாய் போலி நாணய தாள்களை வைத்திருந்த நபரொருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் பொல்துகர பிரதேசத்தில் 45 போலி 5,000 ரூபாய் நாணய தாள்களை வைத்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ்மா தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் முடங்கியிருந்த முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகிய செயலிகள் தற்பொழுது வளமைக்கு திரும்பியுள்ளது. மெட்டா நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் ஆண்டி ஸ்டோன் இதனை தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குறித்த செயலிகள் தற்காலிகமாக முடங்கியிருந்ததாகவும் இதனால் பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியுள்ளார். சர்வதேச ரீதியில் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றின் சேவைகள் முடங்கியுள்ள நிலையில் குறித்த செயலிகள் மீண்டும் வளமைக்கு திரும்புவது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. மாலைதீவு இந்தியாவுக்கு இடையே உறவு நிலையில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் மாலைதீவில் உள்ள இந்திய ராணுவத்தை வெளியேறுமாறு மாலைதீவு அதிபர் காலக்கெடு விதித்துள்ளார். இந்திய ராணுவத்திற்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசியுள்ள முகமது மொய்சூ, மே 10 நாட்டில் இந்திய படைகள் இருக்காது, சீருடையில் இல்லை, சிவில் உடையில் இல்லை, இந்திய ராணுவம் எந்த வகையிலும் ஆடியணிந்து இந்த நாட்டில் வசிக்காது, இதை நான் நம்பிக்கையுடன் கூறுகிறேன் என்று பேசியுள்ளார். மாலைதீவு அதிபரின் இந்திய வெறுப்பு போக்கு இரு நாடுகளுக்கு இடையிலான அரசியல் உறவில் பெரும் பிரச்சினைகளை ஏற்படுத்தி வருகிறது. புலம்பெயர்ந்த நாட்டில் வசித்து வரும் முன்னாள் காதலன் தனக்கு பணம் தரவில்லை என்றால் தனது நிர்வாண புகைப்படங்களை இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டி பணம் பறிப்பதாக இலங்கையின் பிரபல தமிழ் நடிகையொருவர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். குறைத்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு பிரதான நீதவான் பிரசன்ன அஸ்மிஸிடம் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. குறித்த இலங்கை நடிகையுடன் வெளிநாட்டில் உள்ள அவரது காதலனும் சுமார் 4 தொடர்பு கொண்டிருந்ததாகவும் பின்னர் பிரபலமடைந்ததை அடுத்து நடிகை உறவை முறித்துக் கொண்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனால் கோபமடைந்துள்ள முன்னாள் காதலன் இலங்கை நடிகையை பழிவாங்குவதற்காக நிர்வாண புகைப்படங்களை இணையத்தில் வெளியிடுவேன் என மிரட்டி பணம் பறிப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதன்படி வெளிநாட்டில் உள்ள முன்னாள் காதலன் முறைப்பாடு பதிவு செய்ய நடிகைக்கு பல கணக்கு எண்ணங்களை
புகைப்படங்களை அனுப்பி புகைப்படங்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்வதை தவிர்க்க பணம் வரவு வைக்குமாறு மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன நடிகை அதில் சில கணக்குகளுக்கு பண வைப்பு செய்துள்ளதாக இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாடசாலைகள் மற்றும் பாடசாலை வளாகங்களை அரசியல் செயற்பாடுகளுக்காக பயன்படுத்த தடை விதிக்கும் அதிகாரத்தை மாகாண ஆளுநருக்கு வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் பந்துல குணகர்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், பாடசாலை மற்றும் பாடசாலை வளாகங்களில் அரசியல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதால் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுவதாக பல்வேறு தரப்பிடமிருந்து முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அவற்றினை கருத்தில் கொண்டு குறித்த பகுதிகளில் கூட்டங்கள் உள்ளிட்ட அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதை தடை செய்வதற்கு மாகாண ஆளுநருக்கு அதிகாரம் வழங்குவதாக ஜனாதிபதி யோசனை சமர்ப்பித்திருந்தார். தென்னிந்தியாவில் பிரபலமான தொலைக்காட்சிகளில் ஒன்றான ஜீ தமிழில் ஒலிபரப்பாகும் சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் மூலம் அனைவராலும் நன்கு அறியப்பட்டவர்தான் மலையக சிறுமி அசாரி. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள கல்லூரியொன்றில் அசானி தனது கல்வியை தொடர தமிழக அரசின் அனுமதி பெற்று கல்லூரியில் இணைத்துள்ளார். இதன்படி மலையக சிறுமி அசானி சென்னை பேரூரில் உள்ள அரசினர் மகளிர் கல்லூரியில் இணைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. மேலும் சரிகமபா நிகழ்ச்சியில் பங்கேற்று தனது திறமையை காண்பித்த அசானிக்கு சினிமாவில் பாடுவதற்கான வாய்ப்புகளும் குவிந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் மகேந்திர சிங் தோனி IPL அரங்கிலிருந்து விடைபெறவுள்ளதாக கிரிக்கெட் ஆர்வலர்கள் கருத்து அமைத்துள்ளது. IPL தொடரில் 17வது தொடர் இம்மாதம் 22ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இந்தியாவின் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் டோனி தலைமையிலான சென்னை அணி பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டிக்கு பின் டோனி ஓய்வு பெறுவார் என செய்திகள் வெளியாகியுள்ளது. சென்னையில்தான் எனது கடைசி போட்டி என டோனி இதற்கு முன்னதாக தெரிவித்திருந்த நிலையில் அவர் வெளியிட்ட இணையதள செய்தியில், புதிய தொடர், புதிய கதாபாத்திரம், இதற்காக காத்திருக்க முடியவில்லை, பொறுத்திருந்து பாருங்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் சென்னை அணி நிர்வாகம் வெளியிட்ட செய்தியில், புதிய கதாபாத்திரத்தில் களமிறங்க காத்திருக்கும் லியோ எனவும் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக டோனி முதல் போட்டியுடன் விடைபெற்று சென்னை அணியின் ஆலோசகராக செயற்படலாம் எனவும் புதிய தலைவராக கஜிரா அல்லது இளம் வீரர் ருதுராஜ் நியமிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. உக்ரைன் கடற்படையின் சிறப்பு பிரிவான குரூப் 13 ரஷ்யாவின் புதிய ரோந்து கப்பலை கடுமையாக தாக்கி சேதப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. கரங்கடல் பகுதியில் ரஷ்யாவின் ரோந்து கப்பல் நிறுத்தப்பட்டு உக்ரைனுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வந்த நிலையில் அதிபர் புதினின் புதிய ரோந்து கப்பலை உக்ரைன் தாக்கி அளித்துள்ளது. இது தொடர்பாக உக்ரைன் நாட்டு பாதுகாப்பு அமைச்சரகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவின் மற்றொரு கப்பல் நீர்மூழ்கி கப்பலாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் உக்ரைனின் சிறப்பு பிரிவான குரூப் 13 ரஷ்யாவின் ரோந்து கப்பலை தாக்கியுள்ளது. இதில் ரூபாய் 538 கோடி மதிப்பிலான செர்கை கடோவ் என்ற அந்த கப்பலை உக்ரைன் கடற்படையின் ஆளில்லா விமானங்களான மகுரா V5 தாக்கின. இதில் கப்பலில் விளிம்பு பகுதி, வலது மற்றும் இடதுபுறங்களில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இனிமையான நாளின் தொடக்கம், வீரர்களே சிறந்த பணியை செய்திருக்கிறீர்கள் எனவும் தெரிவித்துள்ளது. கருக்கலைப்பு தொடர்பான சட்டமூலத்தை பிரான்ஸ் அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது. இந்த நிலையில் கருக்கலைப்பு பெண்களுக்கான அரசியலமைப்பு உரிமை என பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கருக்கலைப்பு செய்ய பிரான்ஸ் பெண்கள் சட்டப்பூர்வ அனுமதி பெற தேவையில்லை எனவும் கூறப்படுகிறது. பெரும்பாலான நாடுகள் கருக்கலைப்பிற்கு எதிராக இருந்து வரும் நிலையில் கருக்கலைப்பு பெண்களுக்கான அரசியலமைப்பு உரிமை என அறிவித்த முதல் நாடு என்ற பெயரை பிரான்ஸ் பெற்றுள்ளது.